சமைக்கிறதுக்கு சரியான காய்கறி இல்லை அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது மட்டும்தான் நிறைய பேருடைய பார்வை சவ் சவ் பக்கமே திரும்புது. ஆனால் சவ் சவ் பற்றி முழுவதும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அடிக்கடி உங்கள் உணவில் சேர்த்துக்குவீங்க. வீடியோ முழுவதும் பாருங்கள். அதுக்கப்புறம் காய்கறி வாங்க கடைக்கு போகும்போது முதல்ல நீங்கள் சவ் சவ் தான் வாங்குவீங்க. அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குது சவ் சவ்வில் அப்படின்னு பார்த்தோன்னா கொலஸ்ட்ராலோ சேச்சுரேட்டட் ஃபேட்டோ சுத்தமாக மருந்துக்கு கூட இதில் கிடையாது. அதே மாதிரி கலோரிகளும் அதிகமாக இல்லை. ஒரு கப் வேக வச்ச சவ் சவ்வில் இருக்கிறது வெறும் 38 கலோரி தான். ஆனால் அதே நேரம் நமக்கு நன்மை தரக்கூடிய சத்துக்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குறிப்பாக நார்ச்சத்துலாம் இதில் அதிகமாக இருக்குது. ரொம்ப வெயிட் போட்டுகிட்டே இருக்கிறேன் எப்படியாவது உடம்பை குறைச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெய்லியும் சாப்பாட்டில் நீங்கள் சவ் சவ் சேர்த்துட்டே வரலாம். இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக உணவில் சவ் சவ் சேர்த்துட்டு வரும்போது உங்களுடைய பாடி ஷேப் வந்து பழைய நிலைமைக்கு கண்டிப்பாக திரும்பும். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு டயட் இருக்கிறவங்க எந்த ஃபுட்டோடையும் சேர்த்து சவ் சவ்வை சேர்த்துக்க முடியும். இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சமாக சாப்பிட்டதுமே வயிறு ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். இதனால் நம்ம அறியாமலே நம்ம அதிகமாக சாப்பிட்றதும் தடுக்கப்படுது. அதே நேரம் இடைப்பட்ட நேரத்தில் எதையாவது குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த உணர்வையும் தடுத்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சவ் சவ்வை தண்ணீரில் வேக வைத்து உப்பு மிளகு இதெல்லாம் சேர்த்து சூப் மாதிரி காலையில் சாப்பாட்டுக்கு முன்னால் அதே மாதிரி ஈவினிங் சாப்பாட்டுக்கு முன்னால் இதை நம்ம குடிச்சிட்டு வரலாம். இதனால் வயிறு இடுப்பு பகுதியிலலாம் சேர்ந்திருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை ஈஸியாக கரைக்க முடியும். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரி இரத்த சோகையாலையும் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. சவ் சவ்வில் இருக்கக்கூடிய விட்டமின் B2 அதே போல் அதில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து இந்த ரெண்டுமே இரத்த சிவப்பணு உற்பத்திக்கு ரொம்பவே உதவக்கூடியது. அதே மாதிரி இதில் ஃபோலேட் இருக்கிறதுனால இரத்த சிவப்பணுக்கள் முழுமையாக வளர்ச்சி அடைகிறதுக்கும் உதவுது. இரத்த சொகையை சரி பண்ணணும்னா இரும்புச்சத்தை நம்ம உடல் ஈஸியாக உரியிற மாதிரி இருக்கணும். அதுக்கு உதவக்கூடிய விட்டமின் சி காப்பர் இது எல்லாமே இந்த சவ் சவ்வில் இருக்கிறதுனால ஈஸியாக உடல் இரும்புச்சத்தையும் உறிஞ்ச முடியும். இதனால் ஈஸியாக இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகமாகுது. உங்களுக்கு இரத்த சோகை இருக்குது அல்லது வராமல் தடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்கு ஏற்ற காய்கறி பழங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது இப்போ சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. எந்த குடும்பத்தில் பார்த்தாலும் யாராவது ஒருத்தருக்காவது சர்க்கரை வியாதி இருக்குது. ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி தான் சவ் சவ்வில் குறைந்த கலோரி இருக்குது, அதே போல் குறைந்த அளவில் தான் சர்க்கரையும் இருக்குது. ஸோ நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்த காய்கறிகளில் இது ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் உணவில் சேர்த்துக்கும் போது அது ரத்தத்தில் குளுக்கோஸுடைய அளவை சரியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவுது. முக்கியமாக சொல்லணும்னா Type 2 டயபெட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஏற்ற உணவுன்னு சொல்லலாம். டயபெட்ஸ், ஹார்ட்டில் ப்ராப்ளம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம மாட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்து பார்த்து நம்ம சாப்பிடுவோம். இதே நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய சக்தி இந்த சவ் சவ்வில் இருக்குது. நம்ம இரத்தத்தில் ஹோமோசிஸ்டின் அப்படிங்கிற ஒரு அமினோ அமிலம் அதிகமாச்சுன்னா இதய நோய்களும் பக்கவாதமும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகிடும். சவ் சவ்வில் இருக்கக்கூடிய விட்டமின் B9 இந்த அமினோ அமிலத்தை உடலில் சேர விடாமல் தடுக்குது. சாதாரணமாகவே ஃபோலேட் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது இதய நோய்கள் வரக்கூடிய ஆபத்தை 55% குறைக்க முடியும். ஸோ இதய நோய் அபாயத்தை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சவ் சவ்வை உணவில் சேர்த்துக்கோங்க. ஹை பிளட் ப்ரெஷர் இருந்தாலே இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர தொடங்கிடும். அதிக இரத்த அழுத்த பிரச்சனையை கண்ட்ரோலில் வைக்கக்கூடிய தன்மை இந்த சவ் சவுக்கு இருக்குது. இதுக்கு காரணம் இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் தான். இது உடலில் சோடியத்தை பேலன்ஸ் பண்ணி அது மூலமாக உயர் இரத்த அழுத்த பிரச்சனை வராமல் தடுக்குது. இதனால் மாரடைப்பு உருவதும் தடுக்கப்படுது. ஏற்கனவே சொன்னது போல் பொட்டாசியம் இதில் இருக்கிறதுனால இது சிறுநீரகத்தில் கற்கள் உண்டாகுவதை தடுக்கக்கூடிய டயூரிக் ப்ராப்பர்ட்டிஸை வெளிப்படுத்துது. இதனால் சிறுநீரகத்தில் கற்கள் உண்டாகிறத தடுக்க முடியும். எல்லாருமே பயப்படக்கூடிய இன்னொரு விஷயம் புற்றுநோய். சவ் சவ்வில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, ஃபோலேட், செலீனியம், விட்டமின் இ, மேங்னீஸு, துத்தநாகம், விட்டமின் B6 இது எல்லாமே புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய ஆற்றலை உடலுக்கு வழங்குது. இது நம்முடைய உடலில் வளர்ச்சிதை மாற்றத்தினால உண்டாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸுடைய செயல்பாட்டை தடை செய்கிறதுனால புற்றுநோய் உண்டாகுவது கட்டுப்படுத்தப்படுது. இதே மாதிரி நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கும். ஆனால் இது ஒரு பெருசாக ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுக்காமல் விட்டுக்கிட்டே இருப்போம். நம்முடைய கல்லீரலில் அதிகப்படியான கொழுப்பு சேரும்போது அது கல்லீரலுடைய செயல்பாட்டை பாதிக்கக்கூடியதாக அமைஞ்சிடும். நீங்கள் உங்களுடைய உணவில் சவ் சவ் சேர்த்துட்டு வரும்போது கல்லீரலில் கொழுப்பு சேர்வதற்கு எதிராக அது செயல்படும். அதோடு அது கல்லீரலுடைய திறனையும் மேம்படுத்தக்கூடியதாக அமையுது. எவ்வளவு தான் இருந்தாலும் நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும்போது எந்த ஒரு நோயாக இருந்தாலும் ஈஸியாக நம்ம வந்து அட்டாக் பண்ணிடும். இந்த காயை நம்ம அடிக்கடி சாப்பிட்டு வர்றதுனால நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இதில் கால்சியமும் இருக்கிறதுனால நம்மளுடைய எலும்புகளுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. வளரக்கூடிய குழந்தைகளுக்கு உணவில் கண்டிப்பாக சவ் சவ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
பொதுவாக சொல்லுவாங்க, நம்மளுடைய செரிமானம் நல்லா இருந்தாலே நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி. நம்ம சத்துள்ள உணவுகளை சாப்பிட்டாலும் நம்மளுடைய செரிமானம் சரியில்லைன்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை நம்மளுடைய உடலால் சரியாக உறிஞ்ச முடியாமல் போயிடும். ஸோ செரிமானம் சரியாக இருக்கணும். இந்த சவுச்சவுல செரிமான செயல்பாட்டை அதிகரிக்கக்கூடிய பண்புகள் அதிகமாக இருக்குது. சவுச்சவுல நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை கழிவாக ஈஸியாக வெளியேற்றிடுது. இதனால் மலச்சிக்கல் வருவதும் தடுக்கப்படுது. நம்மளுடைய உடல் ஈஸியாக ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சவும் இது ஹெல்ப் பண்ணுது. நம்ம எவ்வளவுதான் ஆரோக்கியமாக இருந்தாலும் வெளிப்புற அழகும் முக்கியம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைப்போம். நம்மளுடைய சருமத்தில் அதிகப்படியான எண்ணெய் சுரக்கிறதுனால முகத்தில் பருக்கள் நிறைய பேருக்கு வரும். சவுச்சவுல இருக்கக்கூடிய துத்தநாகம் அதிகப்படியான எண்ணெய் சுரப்பை கட்டுப்படுத்தக்கூடியது. இதில் விட்டமின் சியும் இருக்கிறதுனால சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு முகத்தில் சுருக்கங்கள்லாம் வரும் இல்லையா, அதையும் தவிர்த்துவிட முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய கொலாஜனை மேம்படுத்துது. இது சருமத்துக்கு இளமையான தோற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. சவுச்சவை நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கும் போது யூவி கதிர்கள் இருந்தும் நம்மளுடைய சருமத்தை பாதுகாத்துக்க முடியும். கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு ரத்தத்தில் ஃபோலேட்டுடைய அளவு குறையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபோலேட் பற்றாக்குறையினால் குழந்தைக்கு பிறப்பு குறைபாடு, இதய குறைபாடு இந்த மாதிரிலாம் ஏற்படலாம். குழந்தையுடைய எடையும் சராசரி அளவு விட குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு ஃபோலேட் அதிகமாக இருக்கக்கூடிய சவுச்சவையும் நீங்கள் உணவில் சேர்த்துக்கலாம். சவுச்சவ் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காயாகவும் இருக்கிறதுனால கர்ப்ப காலத்தில் கை கால்களில் வீக்கம் வரும் இல்லையா, அதையும் இது குறைக்கிறதுக்கு உதவும். முக்கியமான விஷயம், கர்ப்பமாக இருக்கும்போது பெண்கள் சவுச்சவை அளவாக எடுத்துக்கணும், அல்லது உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு சவுச்சவை நீங்கள் சேர்த்துக்கலாம். சவுச்சவ் வாங்கும்போது அளவில் அது சின்னதாக இருக்கணும், அதே நேரம் உறுதியாக இருக்கக்கூடியதாக பார்த்து வாங்குங்க. பச்சை நிற ஆப்பிள் பார்த்துருப்பீங்கள, அந்த நிறத்தில் இருந்ததுன்னா நல்லது. இதுவே நீங்கள் கொஞ்சம் பெரிய காயை வாங்கினீங்கன்னா அது முற்றி இருக்கலாம், முற்றின காயில் அந்த அளவுக்கு சுவை இருக்காது. இலசாக இருக்கிற சவுச்சவ் வாங்கினீங்கன்னா அதோட தோலை கூட நீங்கள் நீக்கணும்னு அவசியம் இல்லை. இதனால் இதோடைய தோலில் இருக்கக்கூடிய சத்துக்களையும் நம்மளால் பெற முடியும். அதே மாதிரி மேற்பரப்பில் வெட்டு காயங்கள் இருந்தாலோ அல்லது முளை விட்டிருந்த காயாக இருந்தாலோ அதை வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. சவுச்சவ் நீர்ச்சத்து அதிகமாக இருக்க காய் அப்படிங்கிறதுனால சாதாரண ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒன்று ரெண்டு நாட்கள் வச்சுருந்து பயன்படுத்தலாம். இதுவே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னா சாதாரண பேப்பரில் சுற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரெண்டு வாரம் வரைக்கும் வைத்து பயன்படுத்த முடியும். சவுச்சவில் குழம்பு, சாம்பார், கூட்டு, பொரியல், பஜ்ஜி, பச்சடி, துவையல் இப்படி வெவ்வேறு விதமாக சமைக்க முடியும். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, லேசான கசப்பு சுவை இயற்கையாகவே சவுச்சவில் இருக்கும், ஆனால் இதை சமைத்ததும் லேசான இனிப்பு சுவைக்கு மாறிடும். சவுச்சவை உள்ளே இருக்கக்கூடிய விதையை நீக்கிட்டு சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வேக வைத்து சீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்து தாளித்து கஞ்சி போல் வைத்தும் குடிக்கலாம். இதுவும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் சவுச்சவை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும், பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது மாதிரி மற்றவர்களுக்கும் பயன்பட இதை அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. We'll be right back.